என்ன நல்லா இருக்குன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. லைக் ஒரு கனெக்டிவிட்டின்ற தொடர்பியல்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு மூவ் பண்ணியிருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ எட்டு தோட்டாக்கள் மாதிரி எங்கேஜிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. ஸோ பார்க்கலாம், ஒர்த் வாட்சிங். பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு, மென்ஷன் பண்ணி சொல்லணும். படம் தாறுமாறாக இருந்துச்சு. முதல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஆனால் இந்த படத்தில் மேலே ட்ரெயிலர் பார்த்தோடனே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வரல, ஒரு டிஃப்ரெண்ட்டான இது எடுத்திருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆமாம், புரியல, எல்லாத்துக்கும் புரியும். அந்த மாதிரி வந்து வேறு மாதிரி புரியாத மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா எல்லாத்துக்கும் புரிய மாதிரி நல்ல படம். அது மியூசிக் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. மெயினாக டயலாக் பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் தான், ஸ்கிரிப்ட்டு நல்ல நல்ல ஒரு நல்ல பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக டேரக்டர், சூப்பராக நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு தமிழ் வரலாற்றுலேயே இப்படி ஒரு படம் வந்ததில்லை, ரொம்ப அழகு உண்மையிலே. எல்லோரும் படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே ஆடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம். இதுமாதிரி தமிழ் படத்துலேயே ஒரு படம் வந்ததில்லை. தமிழில் ஒரு நியூ ஏஜ் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் சினிமா வந்து தமிழுக்கு புதுசு, நல்லா இருக்குது. என்கேஜா பிகினிங்லேருந்தே வந்து என்ன கதையோ அதிலேருந்து கொஞ்சம் கூட பிசிலடிக்காமல் கதையை ஒட்டின நீட்டான ஸ்க்ரீன் பிளே. படம் என்கேஜாக இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப என்கேஜாக இருக்குது, டயலாக்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டுவர்ட்ஸ் எண்டில் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அது ரொம்ப புதுசாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தாங்க. செம்மங்க, சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். டைலாக்லாம் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. படம் செம்ம டிஃப்ரெண்ட், செம்ம டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு படம், படம் அருமையாக இருக்கு. சூப்பர் மூவி, எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்ல த்ரில்லிங் மூவி, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், சூப்பர் கான்செப்ட், சூப்பர், நல்லா நடிச்சிருக்கா. படம் சூப்பராக இருக்கு சார், வெற்றி நடிப்பு செமையாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கலாம், புதுசாக சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக படத்தை பாருங்கள். இந்த மாதிரி படத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க, அவ்வளோ அருமையான படம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது படம், நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம். அந்த கோயின்சிடென்ட் எல்லாம் மூணு சீனியும் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துருந்தது, ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது, ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு போ, ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குது, ஸ்டோரி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார். எட்டு தோட்டாக்களில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமாக பண்ணியிருந்தார், அந்த படத்துல இருந்து இந்த படத்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பயங்கர பயங்கர ட்ராஜடிக்காக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது படம். இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக, என்ன பிடிக்குன்னா ஒரு புது விதமான படம், கண்டிப்பாக இது ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு நீட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே இறங்காமல் பெரிய ஆர்ப்பாட்டமான சினிமாவும் இல்லாமல் என்கேஜாக பார்க்கலாம். அப்படியே அப்படியே மைல்டாக பார்த்துக்கிட்டே வரும்போது எண்டில் வந்து ஒரு பெரிய விதமான எழுச்சி கிடைக்குது படம் பார்க்குறதுக்கு, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது படம். ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, டைலாக்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க, நல்ல டைரெக்ஷனு, வெற்றி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது மொத்த படத்தையுமே சிங்கிள் சென்ட்ரிக் பர்சனாக அப்படியே கேரி அவுட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எதிர்பார்த்த இடத்துலலாம் கிளாஸ் தட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் கிளாப்ஸ், எல்லாமே ஆடியன்ஸ் அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். கேப் விட்டு படம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றா. நல்லாயிருக்கு இந்த படத்துக்கு, நான் ஸ்டோரி டைலாக் பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு, எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ரிவ்யூஸ் ஏற்கனவே நல்லா வந்துகிட்டு இருக்கு, தியேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. எல்லோரும் நீங்கள் வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு, எல்லோரும் பாசிட்டிவ் ரிமார்க்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐ ஹோப் பீப்புள் ஸ்டில் லவ் த ஃபிலிம். தேங்க்யூ.